ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸை பார்க்கறது முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸை வர வீடியோஸை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா வைரஸ் அதிகரித்து வர இந்த நேரத்தில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு கொடுத்து மக்கள்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருந்து வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வாட்ஸ்அப் இன்னொரு பக்கத்தில் அப்டேட்ஸ் மேலே அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அப்டேட்ஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது மற்றும் யார் யாருக்கு அது அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் வாட்ஸ்அப்போட நார்மல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வாட்ஸ்அப்போட பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அவங்க கொடுத்துருக்க மோஸ்ட் ஆஃப் த அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட நார்மல் வெர்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை, வாட்ஸ்அப்போட பீட்டா வெர்ஷனுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ் ஒரு எஸ்எம்எஸ்ஸை குறைஞ்சது 5 பேருக்கு பண்ணுற மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே எஸ்எம்எஸ்ஸை ஒரே டைமில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்ட் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு அம்புக்குறி மட்டும்தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ். இதுவே பார்த்தீங்கன்னா 2 அம்புக்குறி இருக்குது. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ். இந்த மாதிரி எஸ்எம்எஸ் நம்ம வந்து வேறு யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஒன்றுக்கு மேலே சூஸ் பண்ணோம் அப்படின்னா சூஸ் ஆகாது. ஒரு டைமில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். இது வாட்ஸ்அப்போட அடுத்த அப்டேட். அதர்வைஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற குட் மார்னிங் குட் நைட் இந்த மாதிரி நார்மல் மெசேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேருக்கு அனுப்பலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஃபார்வர்ட் எஸ்எம்எஸை மேக்ஸிமம் ஒரு டைமில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்மளால் அனுப்ப முடியும். இந்த மாதிரி பண்ணுறதால தேவையில்லாமல் ஃபார்வர்ட் ஆகிற ஃபேக் மெசேஜோட எண்ணிக்கை குறையும். இப்போ வாட்ஸ்அப்போட அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு நியூஸ் இருக்குது, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் அருகில் இருந்தால் எச்சரிக்கை செயலி அறிமுகம் இப்படின்னு ஒரு ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இந்த எஸ்எம்எஸ் ஒரு ரியலாக ஃபேக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். இதுவே வாட்ஸ்அப்போட பீட்டா வெர்ஷனில் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த வாட்ஸ்அப்போட பீட்டா வெர்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ் பக்கத்துலேயே ஒரு சர்ச் ஐக்கான் தனியாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நார்மல் வெர்ஷன் மாதிரி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்கள் கூகுள் க்ரோமுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிடும். நீங்கள் அங்கே போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் வந்து ஃபேக்காக ரியலாக அப்படிங்கிறத டேரெக்டாக அந்த ஒரு கிளிக் பண்ணுற மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வாட்ஸ்அப்போட எல்லாருக்குமே அவைலபிளாக இல்லை, வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப்போட அடுத்த அப்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரைட்டு அவங்க செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சேட் போங்க. சேட்டில் தீம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு டார்க் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் லைட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுவே உங்கள் டார்க் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டார்க் மோடு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வாட்ஸ்அப்போட தேர்ட் அப்டேட். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த டார்க் மோட் அப்டேட் பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இந்த 4th டிக் உங்களுக்கு நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் போங்க. அக்கௌண்ட் போயிட்டு ப்ரைவசி போயிட்டீங்க அப்படின்னா குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருனே தெரியாத ஒருத்தங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குரூப்ஸில் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே அவங்க வந்து உங்களுக்கு குரூப் நீங்கள் ஒரு குரூப் வேண்டாம் அப்படின்னு பிடிக்காம விலகி வந்திருப்பீங்க. அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி ஆட் பண்ணி விட்டு உங்களுக்கு காண்ட் ஏற்றிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்கும். இப்படி இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா யார் வேணும் உங்களுக்கு எந்த குரூப்பில் வேணும் ஆட் பண்ணலாம். மை காண்டாக்ட்ஸ் அப்படின்னா உங்கள் காண்டாக்ட்ஸில் உள்ளவங்க மட்டும்தான் உங்களை எந்த குரூப்பில் வேணும் ஆட் பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க பர்டிகுலராக உங்களை வேண்டாங்கிற குரூப்பில் ஆட் பண்ணி காண்டாத்திருப்பாங்க. அவங்க மட்டும் என்னை எந்த குரூப்லையும் ஆட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மை காண்டாக்ட் எக்ஸ்பெக்ட் தட் பர்சன் அப்படின்ட்டு இருக்கும். அவங்கள மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களால் உங்களை எந்த குரூப்லையும் ஆட் பண்ண முடியாது. இதுக்கு உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மை காண்டாக்ட் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற இடத்துல பதிலாக நோ படி அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சு. அப்படின்னா யாருமே உங்களை எந்த குரூப்லையுமே ஆட் பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு. இப்போ அப்டேட் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி மை காண்டாக்ட் எக்ஸ்பர்ட் தட் பர்சன்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்போட இந்த 5வது அப்டேட் உங்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. வாட்ஸ்அப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை 30 செகண்ட்லேருந்து 15 செகண்ட்ஸ்க்காக குறைச்சிட்டாங்க. இது எதுக்காக குறைச்சாங்க, இது பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு டைம் சொல்கிறேன். அது
இப்போ இந்த குவாரண்டைன் டேஸில் மக்கள் அனைவரும் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்லைனில் தான் இருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்டோட டேட்டா டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ சர்வரோட வாட்ஸ்அப்போட சர்வர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டவுன் ஆக ஆரம்பிச்சு. ஸோ வந்து அவங்களோட டேட்டா டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக ஸ்டேட்டஸை வந்து 30 செகண்ட்ஸ்லேருந்து 15 செகண்ட்ஸ் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இதை எல்லா நாடுக்கும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ.